டெல்லி ஹாஸ்பிட்டலில் விஷால் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தீவிர சிகிச்சை நடந்துட்டு வருது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் விஷால் டெல்லியில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்க பணிகளையும் பார்த்துக்கிட்டு படங்களையும் நடிச்சிட்டு வராரு விஷால். இப்போ மித்ரன் இயக்கத்தில் இரும்பு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இரும்பு திரைப்படத்துக்கு அப்புறம் சண்டைக்கோழி பார்ட் 2 படத்தில் பிஸி ஆயிட்டாரு. இந்த நிலையில லிங்குசாமி இயக்கத்துல விஷால் நடிப்புல ஹிட் ஆன சண்டைக்கோழி படத்தோட இரண்டாம் பாகம் இப்ப படமாக்கப்பட்டு வருது. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு டெல்லியில நடந்துட்டு வருது. டெல்லியில நடந்துட்டு வர படப்பிடிப்புல கலந்துகிட்டப்ப விஷாலுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விஷால் டெல்லியில இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல விஷாலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் விஷால் மீண்டும் படப்பிடிப்புல கலந்து பாரணும் எதிர்பார்க்கப்படுது. சண்டைக்கோழி பார்ட் 2 படத்தை April 14 ரிலீஸ் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காரு லிங்குசாமி. இந்த படத்துல விஷாலுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்கிறது முக்கியமான விஷயம். இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் கமலஹாசனோட அரசியலை பத்தி நடிகை கௌதமி அதிரடியா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவரோட கொள்கையை பத்தி சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க. கமல் கௌதமி ரொம்ப வருஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப கௌதமி பிரபல தொலைக்காட்சியில ரியாலிட்டி ஷோ ஒன்ல நடுவராக இருந்துட்டு வராங்க. நடிகர் கமலஹாசன் தீவிர அரசியல்ல கவனம் செலுத்திட்டு வர்ற இந்த நேரத்துல கௌதமி கிட்ட கமல் அரசியலுக்கு வராரு, நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் மக்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவர் கொள்கையை பத்தி சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் கமல் தரப்புல ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரெண்டு பதிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டுயோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.